மின்சாரத்துல என்ன பிரச்சனை? ஏன் அடிக்கடி மின் தடை ஏற்படுகிறது? மின் கட்டணம் ஏன் நாளுக்கு நாள் உயர்த்தப்படுகிறது? தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் 13,000 கோடி கடனில் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் 1.5 லட்சம் கோடி கடன், இழப்பீடு 13,500 கோடி, கடன் 1.5 லட்சம் கோடி கடன். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்த, இது நாள் வரைக்கும் அமைச்சராக இருந்த ஒருவராவது 5 காசு கடனாளியா இருக்கிறாரா? 500,000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் எப்படி? தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கடன் 6.5 லட்சம் கோடி. ஆனால் இந்த 50 ஆண்டுகளில் இந்த மண்ணை ஆண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் யாருக்காவது ஒத்த காசு கடன் இருக்கா? சட்டமன்ற வரைக்கும் போகண்டாம், பேரூராட்சிக்கு போங்க, ஊராட்சிக்கு போங்க, ஒரு வார்டு கவுன்சிலருக்காவது கடன் இருக்கா? கடனாளியான ஒரு வார்டு கவுன்சிலர் பார்க்க முடியுமா? முடியாது. 2 மாதத்திற்கு 1 முறை மின்சார கட்டணத்தை கணக்கீடு செய்யக்கூடிய முறை இருக்கு. நாங்கள் அதில் மாதம் 1 முறை நாங்கள் கொண்டு வர்றோம். நாங்கள் என்ன ஆனது அது? அது என்னாச்சு? அதுக்கு பதில் இல்லையே. அது என்ன 2 மாதத்திற்கு 1 முறை, 1 மாதத்துக்கு 1 முறை? உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்கு இதை நான் சொல்லணும். இது என்ன செய்தின்னா, ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ மற்ற பொருட்கள் மற்ற எல்லாமே நம்ம வந்து கட்டணம் கட்டுறோம்னா மாதம் 1 முறை தான் பொதுவாக எல்லாமே கட்டுவோம். வீட்டு வாடகை தொடங்கி எல்லாமே மாதம் 1 முறை கட்டணம் வசூலிக்கக்கூடிய முறை தான் இருக்குது. ஆனால் இந்த மின்சாரம் வந்து அப்படி இல்லை, 2 மாதத்திற்கு 1 முறை தான் நம்ம கட்டணம் செலுத்தணும். காரணம் என்ன? 2 மாதத்திற்கு 1 முறை தான் மின்சாரத்தை கணக்கீடு பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ யூனிட் பயன்படுத்திருக்கிறீங்களா, கணக்கெடுப்புங்கிறது 2 மாதத்திற்கு 1 முறை தான் வரும். அது ஏன் 2 மாதத்திற்கு 1 முறை வரும்? 2 மாதத்திற்கு 1 முறை மின் கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த முறை ஏன் கொண்டு வந்தப்பட்டது? ஏன் இந்த அரசுகள் மாறி மாறி, அதிமுக அரசும் சரி, திமுக அரசும் சரி, ஏன் இந்த 2 மாதத்தையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாங்கன்னா, இப்ப மின்சார கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே யூனிட் 2 ரூபா இல்ல 3 ரூபா, உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி அல்ல. ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் ஒரு கட்டணம் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் ஒரு கட்டணம், 101 முதல் 200 யூனிட்டுக்கு ஒரு கட்டணம், 201 முதல் 300 யூனிட்னா அதை விட கொஞ்சம் அதிகமான கட்டணம், 301 முதல் 400 யூனிட்னா அதை விட கொஞ்சம் அதிகமான கட்டணம், 401 முதல் 500 யூனிட் நீங்கள் பயன்படுத்துறீங்களா அதை விட கூடுதலான கட்டணம். இப்போ 2 மாதத்திற்கு 1 முறை இந்த மின் கணக்கீட்டு முறையை இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள்னா என்ன நடக்கும்னா, 1 மாதம் 500 யூனிட் பயன்படுத்தியிருப்போம், அடுத்த மாதம் 500, அப்படின்னா நம்ம கட்டணம் செலுத்துகிறப்போ மொத்தம் 1000 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணத்தை நம்ம செலுத்தணும். செலுத்துறதுல பிரச்சனை இல்லை, இவன் கணக்கிடுற முறை இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே கட்டணம் அதிகரிக்கும். அப்போ 2 மாதத்திற்கான கட்டண முறை என்பது பல மடங்கு அதிகமான கட்டணத்தை நீங்கள் செலுத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளும். இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இவர்கள் கொடுத்தது என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுமே இந்த மாதம் 1 முறை கணக்கீடு செய்வோம், மின் கட்டணத்தை மின் பயன்பாட்டை மாதம் 1 முறை நாங்கள் கணக்கீடு செய்வோம், அதன் மூலமாக ஆண்டொன்றிற்கு 1000 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஆண்டொன்றிற்கு 6000 ரூபாய் பயன்பெறுவர். இப்போ அந்த 6000 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் சிக்கல். இதை என் மக்கள் புரிந்து கொள்ளணும். இதை திமுக காரங்களாம் மேடை போட்டு பேச மாட்டான். இதை அதிமுக காரர்களும் இதை மேடை போட்டு பேச மாட்டார்கள். இதை தெளிவாக மேடை போட்டு பேசுவதற்கு ஒரு கட்சி வேணும் இல்லையா உங்களுக்கு? அதுதான் நாம் தமிழர் கட்சி. இதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களிடத்தில் ஒரு செய்தியை இந்த ஊடகங்களும் இந்த அரசும் எந்த அளவிற்கு தவறான முறையில் மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு போகிறது என்கிற செய்தியை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். 100 யூனிட் மின்சாரம் இலவசம் ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். அந்த இலவச மின்சார திட்டம் அது அப்படியே தான் இருக்குது, அதில் நாங்கள் மாற்றம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அதன் பிறகான கட்டணங்களை எல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக அவங்க குறிப்பிடுறாங்க. 101 முதல் 200 யூனிட், உதாரணத்திற்கு 101 முதல் 200 யூனிட் வரைக்கும் மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1க்கு 27 ரூபாய் 50 காசு கட்டணம் உயரும். 101 லிருந்து 200 வரைக்கும் பயன்படுத்தினா மாதம் 1க்கு 27 ரூபாய் 50 காசு. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மாதம் 1க்கு நாங்கள் கட்டணம் செலுத்தலையே. இங்கே மின்சார கட்டணம் செலுத்தக்கூடிய முறை என்பது 2 மாதத்திற்கு 1 முறை தானே இருக்கு. நீங்கள் சொன்ன யூனிட் முறை 101 முதல் 200 யூனிட், அது 1 மாதத்திற்கான யூனிட்டா 2 மாதத்திற்கான யூனிட்டா? அது 2 மாதத்திற்கான யூனிட். அப்போ யூனிட்டை குறிப்பிடுகிற போது 2 மாதத்திற்கான யூனிட்டை குறிப்பிட்டு விட்டு கட்டணத்தை குறிப்பிடுகிற போது 1 மாதத்திற்கான கட்டணத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டிய தேவை என்ன? தேவை என்ன? 1 மாதத்திற்கான கட்டணம்னா விலை குறைவாக இருக்கும், 27 ரூபா 50 பைசா. இதை மக்கள்கிட்ட இல்லை, 2 மாதத்திற்கான கட்டணம் சேர்த்து கட்ட வேண்டிய கட்டணம்னா 55 காசு ஆகும். நான் 101 முதல் 200 யூனிட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறேன்.
இதுல வந்து ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் இதே போல கூட்டிடுறாங்க, கூட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த செய்திகளை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை, ஒரு அரசினுடைய திட்டத்தை, ஒரு விலை உயர்த்திய அந்த கட்டணத்தை கூட நேர்மையான முறையில் சரியாக உங்களிடம் இந்த அரசுகளால் சொல்ல முடியவில்லை என்றால் இவர்கள் யாருக்காக அரசியல் செய்கிறார்கள், யாருக்காக அரசு நடத்துகிறார்கள், மக்களிடத்தில் ஏன் ஒரு உண்மையை மறைக்க வேண்டும்? வெளிப்படையா சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. மின்சாரத்தை வாங்குறாங்க, சந்தை விலை 2 ரூபா 3 ரூபா இருக்குன்னா தனியார் நிறுவனங்கள்ல இருந்து மின்சாரத்தை இந்த அரசு 4 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபாய் வரைக்கும் பல மடங்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குது தனியார் நிறுவனங்களிடம். ஏன் அது? ஐயா ஸ்டாலின் அவர்களே கடந்த ஆட்சியில் பேசினார், இவர்கள் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து அதிக அளவிலே பணம் கொடுத்து, சந்தை விலையை விட அதிக அளவிலே பணம் கொடுத்து மின்சாரத்தை வாங்குறதுனால அரசுக்கு எந்த பயனும் இல்லை, ஆட்சியாளர்களுக்கு பயன், அவர்களுடைய பாக்கெட் நிரம்புகிறது என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவர் பேசினார். இப்ப நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம்னா, எதிர்கட்சி தலைவராக இருந்த போது நீங்கள் ஆட்சியாளருடைய பாக்கெட் நிரம்புவதற்காக மின்சாரத்தை தனியாரிடம் இருந்து வாங்கினார்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? இப்ப நீங்கள் ஆளுங்கட்சியாக தனி இருக்கிறீர்கள், இப்ப நீங்க எதுக்காக தனியாரிடம் இருந்து வாங்குறீர்கள்? உங்களுடைய பாக்கெட் நிரம்புறதானே, அதுதானே? மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும், அரசு உற்பத்தி பண்ணணும், அது ஒண்ணுதான் தீர்வு. இல்லைன்னா மின் தடையையும் போக்க முடியாது, இதையும் போக்க முடியாது, கட்டணத்தையும் குறைக்க முடியாது. மின் தடைக்கு அணில மேல பழிய போட்டாங்க, அதுக்கு பல இடங்கள்ல அணில கொண்டு போட்டாங்க. ஐயா மின்சாரம், ஐயா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுறாங்க, அணில் போறதுனால பல இடங்கள்ல மின்சாரம் வந்து மின் தட்டுப்பாடு இருக்குது, மின் தடை ஏற்படுது அப்படின்னு. இப்ப அது பெரிய அளவில் ஒரு விமர்சன பொருளானது. அந்த விமர்சன பொருளானதும் அதை வந்து இல்லை இல்லை அது உண்மைதான் என்று நிறுவுறதுக்கு பல இடங்கள்ல மின் கம்பத்தில் மோதி அணில் பலி, அணில் செத்து போனது, 5 அணிகள் செத்து போயிடுச்சு, 10 அணில்கள் செத்து போய்விட்டதுன்னு செய்தி வரைக்கும் போடுறான். எந்த அளவிற்கு இவருடைய ஆட்சியினுடைய அவலங்கள் இருக்குது என்பதை என் அன்பு மக்கள் சிந்திக்கணும்.